ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், இயக்குனர் பாலா அவர்கள் படப்பிடிப்பில் செய்த மட்டமான, கேவலமான, சைக்கோத்தனமான செயல்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம விளக்க போகிறோம் நண்பர்களே. அதாவது, இது வரைக்கும் பாலா அவர்கள் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களை வந்து எப்படி டார்ச்சர் பண்ணி அந்த நடிப்பை வெளில வாங்குவார் அப்படின்னு பல பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது, இது வரைக்கும் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படாத ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள். ஏன்பா அடுத்தவங்களை டார்ச்சர் பண்றது உங்களுக்கு சுவாரஸ்யமானு கேட்டீங்கன்னா, இல்ல இல்லங்க, இதை சொல்றதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம், அதுக்கப்புறம் முடிவு எடுக்க போறது நீங்க தான். சோ, பாலா அவர்கள் செய்த டார்ச்சர்கள், எந்தெந்த நடிகர்களை எந்த விதமா டார்ச்சர் பண்ணுவார் அப்படின்ற உண்மை சம்பவத்தை நான் இதில் சொல்ல போகிறேன். இதில் சொல்ல போகிற அத்தனை விஷயமும் அந்த நடிகர்கள் நேரில் பார்த்து சொன்னது, வீடியோ வாயிலாக சொன்னது, ஆடியோ வாயிலாக சொன்னது, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் பேச போகிறது. அதனால் இந்த வீடியோவில் பேச போகிறது எதுவுமே என் சொந்த உருட்டு கிடையாது நண்பர்களே. அதனால் இப்போ நம்ம நேரமே கடத்த வேணாம், டைரெக்டாக வீடியோவில் போய் பாலா அவர்கள் எந்தெந்த நடிகர்களை எந்த விதத்தில் சைக்கோத்தனமாக துன்புறுத்தல் செய்தார், எப்பேற்பட்ட துன்புறுத்தல் செய்தார் அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக பேசுவோம். வாங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் வச்சிடறேன். பாலாவை வந்து ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு திறமையான அதனால இவங்க படப்பிடிப்புல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டா வாங்கி நம்மளுக்கு ஒரு அழகான படைப்பை சேர்ப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து வெற்றிமாறன் மேல எந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டும் வந்ததில்லை, மகேந்திரன் மேலையும் குற்றச்சாட்டு வந்ததில்லை. ஆனா பாலா மேல குற்றச்சாட்டு வரத்துக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் பெர்ஃபெக்ஷன் இவர் எதிர்பார்ப்பாரு. ஏன்னா நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி இவருக்கு அந்த சீன் வந்து பெர்ஃபெக்டா அமையணும். அதாவது, ஒரு படம் வந்து எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஷூட்டிங்ல வந்து ஒரு 50% வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒரு 50% வேலை இருக்கும். ஆனா பாலா அவர்கள் அந்த 100% ஷூட்டிங்ல எடுக்கிறதுக்கு தான் அவரோட முயற்சி பண்ணுவாரு. இதனாலதான் இவ்வளவு விமர்சனத்துல சிக்கிட்டு இருக்கிறாரு பாலா அவர்கள். அந்த மாதிரி விமர்சனத்துல சமீபத்துல நம்ம பாலா அவர்கள் சிக்கினது தான் நடிகை மமிதா பைஜு அவர்களோட ஏற்பட்ட ஒரு பெரிய சலசலப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வனகான் கதை ஊரே தெரியும், சூர்யா அவர்கள் வந்து தயாரித்து நடிகை விருந்து, அதுக்கப்புறம் சூர்யா அவர்களை உச்சி வெயில்ல, அது தூத்துக்குடி வெயில் என்ன மாதிரி இருக்கிறோம், அக்னி வெயில் மாதிரி இருக்கும், அந்த அக்னி குண்டத்துல அதுவும் பீச் மணல்ல ஓட விட்டாராம், வெறுங்கால நல்லா ஓட விட்டு அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் எப்பா ஷார்ட்ட முடிச்சிட்டியாப்பா, காலெல்லாம் புசுங்கி போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன போதுதான் தெரியுதா, இல்ல இல்ல ஒரு வார்ம்அப் தான் இது, நீ இனிமேல் தான் ஓடவே போற அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா அவர்களுக்கு செமகாண்டு, நான் என்ன முதல் படமா நடிகிறேன், என்ன முதல் படம் நடிகிற மாதிரி நீ ட்ரீட் பண்றிய அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் சொல்ல போய், அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு 30 ஷூட்டிங் போச்சா, 30 சூர்யாவுக்கும் பாலா அவர்களுக்கும் வாய்க்கா தகராறு தான். அது ஒரு கட்டத்துக்கு மேல பெருசா பூகம்பம் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் சூர்யா அவர்கள் இந்த படத்துல இருந்து வெளில வந்துட்டாரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, சூர்யா அவர்களுக்கு மட்டும் படப்பிடிப்பு தளத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி தான் ரூம் போட்டிருப்பாராம். ஆனா இயக்குனர் பாலா மற்றும் இந்த படத்துல நடிச்ச நடிகை மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்துல ரூம் போட்டிருப்பாங்களாம். இது வேற சூர்யா அவர்களுக்கு சமகாண்டு, இந்த படத்தை தயாரிக்கிறதே நான் தான், எனக்கு மட்டும் நான் 15 கிலோமீட்டர் தள்ளி ரூம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தினமும் ஒரு பிரச்சனைங்க. இது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் வந்து நடிக்க மாட்டேன், இந்த சீன்லாம் ஏன் அப்படி பண்ணணும், இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பின உடனே பாலா அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சைக்கோ வெளில வந்தாச்சு. வெளில வந்துட்டு என்னையே கேள்வி கேக்குறியா, நான் எத்தனை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறேன், இரு உன்னை வச்சு செய்யறேன், உன் ப்ரொடக்ஷனே காலி பண்றேன்னு சொல்லி தேவையில்லாத சீன் எடுக்கிறது, எடுத்த சீனே மறுபடியும் எடுத்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பயங்கரமா அதிகமாகிறது. இந்த மாதிரி வனகான் படப்பிடிப்புல பயங்கரமா நடந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுல என்ன தெரியுங்களா, பயங்கரமான ஒரு சைக்கோத்தனமான வேலையை வனகான் படத்துல பண்ணிருக்காரு. அது என்னன்னு தெரியுமா, இந்த படத்துல வந்து வனகான் படம் வந்து சூர்யா வச்சு கன்னியாகுமரியில ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வந்து வச்சு ஷூட் பண்ற மாதிரி ஒரு பிளான். அதாவது, ஃபாரினர்ஸ் வேணும்னா நம்ம தமிழ் சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டிச்சேரி பக்கம், பெங்களூர் பக்கம் இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து, அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பாரு, அவர் வந்து படப்பிடிப்பை ஃபுல்லா டேக் கேர் பண்ணி அந்த ஷூட்டிங் முடிச்சு கொடுப்பாரு. ஆனா பாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நோ, பாண்டிச்சேரியிலேருந்து எந்த ஃபாரினரும் வேணாம், பெங்களூர் இருந்து யாரும் வேணாம், எனக்கு சைனீஸ், அமெரிக்கன், பிரெஞ்சு இந்த 3 ஆஃப் ஃபாரினர் வேணும், எல்லாமே அந்தந்த கண்ட்ரியில அந்தந்த நேட்டிவிட்டியான ஆட்கள் தான் வேணும். சைனீஸ் வேணும்னா சைனாலேருந்து கூட்டணுவா, பிரெஞ்சு பீப்புள் வேணும்னா பிரான்ஸ்லேருந்து கூட்டணுவா, அமெரிக்கனா அமெரிக்காலேருந்து கூட்டணுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூர்யாவும் இதுக்கு தலையாடிக்கிட்டு, ஓகே ஏதோ ஒன்று பண்ண போறான் அந்த மனுஷன், வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனீஸ், அமெரிக்கன், பிரெஞ்சு இவங்களெல்லாம் அவங்க நாட்டிலேருந்து கூட்டணு வரும்போது கண்டிப்பா கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு 5-star ஹோட்டல், 7-star ஹோட்டலையாச்சும் ரூம் போடணும், அங்க அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால 3-star ஹோட்டலில் போட்டிருக்காங்க. அவனுக்கு 3-star ஹோட்டலில் தங்கவே முடியலையா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 60,000 செலவு பண்ற அளவுக்கு செலவு ஏத்தி விட்டுருக்காரு. இந்த மாதிரி செலவெல்லாம் ஏத்தி விட்டு சூர்யா அவர்களே காண்டாய், ஏன் தேவையில்லாத செலவு ஏத்து விடுற, நான் வந்து போனா போட்டோம் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிட்டே, சரி விக்ரமுக்கும் உனக்கும் தான் பிரச்சனை, விக்ரமும் உனக்கும் பிரச்சனை இருக்கும் போது எனக்கு வந்து அது சந்தோஷம் தானே, அதனாலதான் உனக்கு வாய்ப்பு கொடுத்து விக்ரம காண்டாகலான்னு பார்த்தா நீ என்ன காண்டாகிட்ட பத்தியா, ஓடிப்போ அப்படின்ற மாதிரி
அவர் ஓடி போன்ட்டு சூர்யாவும் ஹீரோயினும் வேற ரூட்ல ஓடி போயிட்டாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் அருண் விஜய் தான் மாட்டினாரு, ஏன்னா அவர் வந்து வித்தியாசமான படங்கள் பண்ற ஒரு ஆளு, நான் வந்து எவ்வளவு கஷ்டமானாலும் படுவேன் அப்படின்னு அருண் விஜய் இறங்கினாரு. ஆனா அந்த மமிதா பைஜு என்னையா பாவம் பண்ணுச்சு, பாவையா கேரளால ஒழுங்கா ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தது, இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து நீ மலையாள நடிகை தானே ஒரே டைக்கில் ஓகே பண்ணுவ நீ வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு என்ன குடும்பம் தெரியுமா பண்ணிருக்காரு. இந்த பொண்ணு வந்து ஒரு சீன்ல ஏதோ ஒரு வயலினோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற சீனாங்க, அது வந்து ஒரு மூணு டேக் போயிடுச்சான், அந்த பொண்ணு வந்து இவர் எதிர்பார்க்கிற மாதிரி வாசிக்கலையா. உடனே ஃபர்ஸ்ட் டேக் வந்து ஓகே ஆகலன்னு உடனே அசிங்கமா கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு, மூணாவது டேக்கே ஓகே ஆகலன்னொடனே எல்லாரும் முன்னாடி அசிங்கமா திட்டி அந்த பொண்ணை அடிச்சிருக்கிறாரு, முன்னாடி நடக்க விட்டு முதுகுலயே பலார்னு வச்சிருக்கிறாரு. இதை பார்த்து காண்டான அந்த பொண்ணு, ஐயோ இந்த ஆள் இந்த அளவுக்கு சைக்கோவா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு ஒரு ஒரு நாள் படப்பிடிப்புலயும் அசிங்கமா திட்டு சரியான அடி இந்த மாதிரி அடி வாங்கினோடனே ஒரு கட்டத்துக்கு மேல மமிதா பைஜு என்ன தெரியுமா பண்ணாங்க, இதுக்கு மேல இந்த படத்துல நடிச்சா நான் உயிரோட கேரளாக்கு போவனா அப்படின்னு எனக்கே தெரியல, அதனால உசுறு இருக்கும் போதே ஓடி போயிடுவோன்னு அந்த பொண்ணு இந்த படத்துல இருந்து விலகிடுச்சு. இப்ப இந்த படத்தோட வெளியீடு வெளியீடுன்றதோட அந்த படம் முடியுமா வெளில வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குது. இனி வரும் காலங்கள்ல தான் தெரியும் இந்த படம் வந்து வருமா இல்ல பாலா இப்ப ஓடி போற மாதிரி இந்த படமும் ஓடி போயிடுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து வனகான் படத்துல நடந்த சம்பவம் நண்பர்களே. இப்ப அடுத்ததா நான் சொல்ல போற இன்னொரு சம்பவம் எப்போன்னு பாத்தீங்கன்னா, நான் கடவுள் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம், என்ன ஆரியா டார்ச்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அதை பத்தி நான் அப்புறமா வரேன், அதுக்கு பதிலாக இன்னொரு வித்தியாசமான ஒரு டார்ச்சர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஆரியா அவர்களுக்கு அப்பாவை நடிச்ச ஒரு தயாரிப்பாளர் மற்றும் ஜேர்னலிஸ்டான அழகன் தமிழ்மணியை இவர் செய்த கொடுமைகளை அழகன் தமிழ்மணியை ஒரு பேட்டியில் சொல்லி குமுறு குமுறுன்னு குமுறி இருக்கிறாரு. அது என்னன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே காண்டாயிடும். அதாவது இந்த படப்பிடிப்பில் நடிக்கிறதுக்காக அழகன் தமிழ்மணியை இவர் தான் போய் முத முதல்ல பாலா தான் போய் முத முதல்ல அப்ரோச் பண்ணியிருக்காரு, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே தெருக்காரங்களாம். அப்போ பண்ணும்போது பாலா என்ன சொல்லியிருக்காரு, நான் கடவுளும் ஒரு படம் எடுக்க போகிறேன், இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோவோட அப்பாவே ஆரியா தான் நடிக்க போகிறது, அதனால இந்த படத்தோட படப்பிடிப்புக்காக நான் கடவுளும் ஒரு படம் எடுக்க போகிறேன், அந்த படத்தில் ஹீரோவோட அப்பாவே நீங்கள் தான், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா 6 மாதம் தாடி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இவர் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, அழகன் தமிழ்மணி சார் எனக்கு நடிக்கவே வராது, நீங்கள் வந்து என்னை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னதுக்கு, ஏங்க நடிப்பு தெரியாதவனை வச்சு நடிக்க வைக்கிறது தாங்க என் வேலையே, நடிப்பு தெரிஞ்சா என் படத்தில் நீங்கள் ஏன் நடிக்கணும், நான் எதுக்கு டேரக்டர் அப்படின்ற மாதிரி வீரவசனம்லாம் பேசி இவரை படத்துக்குள்ளே இழுத்துட்டு வந்துருக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதான் அழகன் தமிழ்மணிக்கு வசமாக மாட்டிக்கிட்டோம், உயிரோடு ஊருக்கு போகமானே தெரியல, தூக்கின்னு வந்து காசியில் நிறுத்திட்டான். ஒரு சீனில் அழகன் தமிழ்மணிக்கிட்ட பாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள் நீங்கள் தற்கொலை பண்ணுற மாதிரி சீனு, காசியில் இந்த கங்கையார் ஓடுது பார்த்தீங்களா, இதில் குதிச்சு நீங்கள் தற்கொலை பண்ணுற மாதிரி சீனுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கு அழகன் தமிழ்மணியும் நல்லாவே தெரியுமே அப்படின்னதுக்கு குதிங்காம இருக்கிறாரு. குதிங்கனா கங்கை எதியில் குதிக்கிறதா, ஏங்க எனக்கு நீச்சல் தெரியும் தாங்க சொன்னேன், நான் ஊரில் நம்ம குட்டையில் வாய்க்கால் அந்த மாதிரி தான் குளிச்சு பழக்கம், இதுக்கு கீழே பாறை பெரிய பெரிய பாறைலாம் இருக்குது, முட்டிக்கிட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னதுக்கு, யோ குதிரியா பிடிச்சி தள்ளி விட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி பாலா சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஐயோ இவன் சைக்கோ தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவான்னு சொல்லி அவ்வளோ பெரிய அடி, அதாவது 30 அடியிலேருந்து குதிக்கிறாராம், குதிக்கிறது ஒரு ஷாட் இல்லைங்க 13 ஷாட்டு குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் கைகாலெலாம் அடிபட்டு மனசெல்லாம் நடக்க முடியாமல் ரத்த காயத்தோட பாலா பார்த்ததுக்கு அப்புறம் தான் டேக் ஓகே அப்படின்னு எந்த அளவுக்கு சாடிஸ்ட் பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது, கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக அவர் 1 வருஷம் தாடி வளர்த்துருக்கிறாரு. நடுவில் வந்து ஒரு சில காரணனால இந்த படத்தோட படப்பிடிப்பு நின்று போனதுக்கப்புறம் தாடியை ஷேவ் பண்ணலான்னு போனால் ஷேவ்லாம் பண்ணாதீங்க படம் முடிகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் தான் இவரோட அழகன் தமிழ்மணி அவரோட தாயார் வந்து இறந்ததுக்கப்புறம் பொதுவாக அவங்களோட வழக்கப்படி ஃபுல்லாக மொட்டை அடிக்கணும் ஷேவ் பண்ணும் இல்லைங்களா, ஆனா அவரோட தாயார் இறந்ததுக்கு கூட பாலா அவர்கள் ஷேவோ மொட்டையும் அடி ஒல்லியா இந்த படத்துக்காக. இதனால சமகாண்டான அழகன் தமிழ்மணி அவர்கள் பாலாவை பயங்கரமா சபிச்சாரு, யூடியூப்லேயே சபிச்சாருங்க. இது வந்து ஒரு சம்பவமா இருக்கட்டும். இன்னொரு சம்பவம், அந்த படத்துல வந்து ஆரியாவோட அம்மா வந்து இவர் அடிக்கிறது, அவங்க அப்பாவை அடிக்கிற சீனு, அது வந்து ஒரு சில டேக் வந்து போகும்போது அந்த அம்மா சரியாவே அடியிலையா. உடனே என்ன பண்ணிருக்காரு பாலா, இப்ப நீ அடிக்கிறியா இல்ல நான் வந்து உன்னை அடிக்கட்டுமான்னு சொன்னதுக்கு அந்த அம்மா ஓங்கி பலார்னு ஒன்று விட்டுருக்குது அழகன் தமிழ்மணிய, மாய் கணிச்சு விட்டாருங்களாங்க, அதுக்கப்புறம் டேக் ஓகேன்னு சிரிக்கிறாராம். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே தான் அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணி இருக்குது, பாலா என்பவர் ஒரு இயக்குனர் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு பெரிய சைக்கோ அப்படின்றது. இதுல இருந்து அழகன் தமிழ்மணி என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து 3 வருஷம் சொன்னாருங்க, ஆனால் டோட்டலாக இவர் எடுத்தது வந்து 6 வருஷம் இந்த படத்தை எடுத்தாரு. 6 வருஷம் எடுத்தது மட்டும் இல்லை, 6 வருஷம் எல்லா நடிகர்களும் அதே லுக்கில் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. நானே 6 வருஷம் தாடிய மீசியமாக சுத்திட்டு இருந்தேன், ஆரியெல்லாம் பைத்தியம் மாதிரி கிட்டத்தட்ட 6 அடிக்கு கூந்தலை வளர்த்துக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு, அந்த பையனோட நிலைமை பாவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தாரத்தப்பட்டையில் ஒரு சீன் நடந்திருக்கு, அது வந்து ஆர்கே சுரேஷ் அவர்களை ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல வரலட்சுமி சரத்குமாரை அடிச்சு கொடுமை பண்ணுற சீனு, அடிகிற மாதிரி நடிகானா உண்மையாவே அடிப்பியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது உண்மையாவே நடந்துக்குது. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் ஆர்கே சுரேஷை கூப்பிட்டு நீ நல்லா வெயிட்டாக இருக்கிற மிதிகிற மிதியில் அவரோட கழுத்தை எழும்பு உடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
இது ஏத்த மாதிரி ஆர்வக்கோளர் ஆர் கே சுரேஷ் இருக்கிறாரு. மிதிச்ச மிதியில வரலட்சுமி அவர்களுக்கு கழுத்து எலும்பு உடைந்து விட்டதாம். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கண்ணாடி பிரேம தூக்கி அவன் மண்டையில அடி அப்படின்னு இருக்காரு. மண்டையில அடிச்ச உடனே ஏழு தையல் போட்டாங்களாம். இந்த படப்பிடிப்பை எடுக்கும் போதே அந்த படத்தோட கேமராமேனான சரி என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரும் கொலகேஸ்ல உள்ள போறோம், அதுதான் நடக்கும் போது பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா கொலகேஸ்ல உள்ள போல வரலட்சுமி அவர்களுக்கு ஆயுசு கெட்டி, அதனால கழுத்தெடுமோ மண்டையில ஏழு தையலோட போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், தாரத்தை பட்டியும் வணங்கான மாதிரி பாதிலே நின்று போயிருக்கும். இது மாதிரிதான் நம்ம துருவிக்ரம வச்சு செஞ்ச ஒரு தருணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. எந்த படம் வருமா அப்படின்ற ஒரு படம் தான். ஏன்னா அர்ஜுன் ரெட்டியே கழுவி கழுவி ஊத்த வேண்டிய படம், அதை ரொம்ப கொண்டாடினாலதான் அப்படி ஒரு இயக்குனர் அனிமல் அப்படின்ற இன்னும் கோரமான ஒரு படத்தை கொண்டு வந்தாரு. சோ எதை கொண்டாடணுமோ அதை மட்டும் கொண்டாடுங்க மக்களே. அர்ஜுன் ரெட்டி நீங்க கொண்டாடினாலதானே அனிமல்னு ஒரு படம் வந்துருக்குது. அதே மாதிரி இங்க வந்து நம்ம அனிமலை கழுவி கழுவி இப்ப ஊத்தின் இருக்கோம். ஆனா விக்ரம் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, தன்னோட பையன் முதல் படத்துல நடிக்க போறான், ஒரு நல்ல படத்தோட கதைக்களத்துல நடிக்கணும்ல, தூக்கின்னு வந்தாரு அர்ஜுன் ரெட்டிய இங்க கொண்டு வந்து வருமானம் பண்ணப்பானு. அது வந்து நம்ம விக்ரம் அவர்கள் செய்த முதல் தவறு. அதை கொண்டு போய் தெலுங்குல வந்து சந்தீப் ரெட்டி வாங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சரியான சைக்கோ. தமிழ்ல அதே மாதிரி ஒரு சைக்கோ இயக்குனர் நம்மளுக்கு தேவை அப்படின்னு தேடினவருக்கு கண்ணில் மாட்டினது வந்து நம்ம பாலா அவர்கள் தான். அதனால தமிழகத்தின் சைக்கோ இயக்குனரான பாலா அவர்கள் கிட்ட இந்த கதையை கொடுத்தா அவர் சும்மாவும் எடுப்பாரு, நான் பேர் சந்தீப் மிஞ்சினேன் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆபாசமாகவும் சைக்கோத்தனமாகவும் எடுத்த உடனே இதோட ஃபர்ஸ்ட் காப்பி உட்காந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த படத்துக்கு பணம் போட்டார் பார்த்தீங்களா ஒரு ப்ரொடியூசரு, அவர் என்ன சொல்லிருமா சொல்லியிருக்காரு, இந்த பணத்தை வந்து நான் கடல்ல போட்ட மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், கிணத்துல போட்ட காசா நினைச்சுக்கிறேன், இதோட இந்த படத்தை முடிச்சுப்போம், ஏன்னா நம்ம பையனை வச்சு ஒரு ஆபாச படம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க யாருக்குமே சினிமா தெரியாது பாரு, அந்த படத்தையும் இவங்க எல்லாம் பாக்கல போல இருக்கு அர்ஜுன் ரெட்டிய, அதுவே ஒரு ஆபாசமான படம் தான். அந்த ஆபாசமான படத்தை எடுத்து வந்து இங்க இருக்கிற ஆபாசமான இயக்குனர் கிட்ட கொடுத்தா அவர் என்ன கோட்டை மாரியம்மன் படம் எடுப்பாரு, அதையும் தாண்டி ஒரு புனிதமான ஒரு கதையை தான் எடுத்து வைப்பாரு. இதை வந்து இவங்க எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இந்த படம் வேணாம், முதல்ல இருந்து எல்லாம் கூட்டியும் ஆடி நம்ம ஆதித்யவர்மான் பேர் மாத்தி அந்த சைக்கோ கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தாரு பாருங்க தெலுங்குல, அந்த சைக்கோவோட சின்ன சைக்கோ வச்சு இந்த படத்தை எடுப்போம்னு மறுபடியும் பண்ணானாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஏன்னா ரெண்டு படத்தையும் நான் பார்த்தேன், ஏன்பா அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லையப்பா, ரெண்டுமே மோசமா தான் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஆனா பாலாவை எதுக்கு குறை சொன்னாங்கன்னு நம்மளுக்கே தெரியலப்பா. இது மாதிரி நம்ம ஏகப்பட்ட சம்பவங்களை சொல்லலாம் நண்பர்களே. அதாவது நான் கடவுள் விஷயத்துல கூட சொல்றேன், ஆரியா அவர்கள் வந்து ஓப்பனிங்ல ஒரு பெரிய ஃபைட் சீன் ஒன்று பண்ணுவாரு, அந்த ஃபைட் சீன்ல எங்கேயோ மேல இருந்து கீழே வந்து கிட்டத்தட்ட 18 தையல் காலில் போட்டாங்களாம். அந்த காயம் கொஞ்ச நாள் ஆறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஃபைட் சீன் எடுத்திருக்காங்க, வேற லெவல் சைக்கோத்தனம்ல. ஆக மொத்தத்தில் அந்த ஃபைட் சீன் எடுக்கிறது உடவே இல்லை, உன் கால் ஒன்றானா நீ 18 தையல் போட்டானா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இது மட்டும் இல்லாம அதே படத்துல மொட்டராஜேந்திரன் யூஸ் பண்ணிருப்பாரு, அவரு கிளைமேக்ஸ்ல தர்மடி வாங்குவாரு, அந்த தர்மடி வந்து அந்த முள்ளுச்செடி மேலாம் உழுவாரு, அதெல்லாம் உண்மைங்க. அவரோட உடம்பு ஃபுல்லா செராய்ப்பான், அந்த படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே தான் அவர் உடம்பு கண்ணாடியில் அவங்க வீட்டில் பார்த்துருக்காங்க, ஓய்யோ எங்க போய் நீ மாட்டினேன் அப்படின்ற மாதிரி அவரை கேட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அவரும் படம் ஃபுல்லா தர்மடி வாங்கியிருக்கிறாரு. ஏன்னா அந்த படத்துல முக்காவாசி ஃபைட் சீன்ல நடிச்ச எல்லாருமே வந்து ஃபைட்டர்ஸ் அப்படின்றனால அவங்களுக்கு ஓரளவுக்கு நேக்கு தெரிஞ்சாலுமே கூட வாங்குறடி உறுதி. ஏன்னா பாலா அவர்கள் நீ உண்மையா அடி வாங்கி ரத்தம் கொட்டாம அவர் வந்து உன்னை விடவே மாட்டாரு, ஏன்னா ரத்தத்துக்கு இந்த சாயங்கள்லாம் ஒரு படத்துல யூஸ் பண்றதே இல்லை, உண்மையான ரத்தமே உனக்கு கொட்டணும். இதே மாதிரிதான் அதர்வா அவர்கள் வந்து என்ன மாதிரியான குடும்பம் அனுபவிச்சாருன்றது யூடியூப்ல எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும், பரதேசி அப்படின்ற ஒரு படத்துல. ஏன்னா இந்த படத்துக்காக அதர்வா அவர்கள் கிட்டத்தட்ட 15 கிலோ வரைக்கும் உடம்ப குறைச்சிருக்கிறாருங்க. குறைச்சது மட்டும் இல்லாம அதுல அடி வாங்குற சீனு அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து மேல இருந்து உருண்டி கீழே விழுணும், அதுல அவருக்கும் பாத்தீங்கன்னா கால் உடஞ்சிட்டு இருக்கு, மணிக்கட்டு எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மணிக்கட்டு உடஞ்சதோட அவர் வந்து அந்த டேக் ஓகே பண்ணிருக்காரு. இவ்வளவு யாங்க தார தப்பட்டையில ஆர் கே சுரேஷி எட்டி வச்சு வரலட்சுமியோட கழுத்தெரும்ப உடச்சாருனால அவரோட கால் ஒரு சீன்ல உடஞ்சிது, அது எது தெரியுமா, கிளைமேக்ஸ்ல அவருக்கும் சசிகுமாருக்கும் ஒரு ஃபைட் வருமே, அந்த ஃபைட் சீன்ல எங்கேயோ போய் ஜம்ப் பண்ணும் போது அவரோட காலு அந்த ஜாயிண்ட் உடஞ்சி போச்சான். ஆனா ஐயோ உடஞ்சதுன்னு சொன்னா ரெண்டு காலையும் உடச்சிருவோம் அந்தாலு, அதனால எப்படியாவது இந்த வலியோட டேக்க முடிச்சிருவோம், டேக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாரா என் கால் ஒஞ்சி போச்சுன்னு. இதனாலதான் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் செயின் போட்டார் இயக்குனர் பாலா. சோ இவ்வளவு சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா பிதாமகன்ல நடந்த சம்பவம், நந்தா படத்துல நடந்த சம்பவம், சேது படத்துல நடந்த சம்பவம் நிறைய இருக்குதுங்க, அதெல்லாம் வந்து சொல்லலாம். இருந்தாலும் இதையும் தாண்டி இவரோட பிஹேவியர் எல்லாத்தையும் தாண்டி ஆஸ் அ பிலிம் மேக்கரா எனக்கு பாலாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வச்சு இவரை வந்து நம்ம தாக்கி தாக்கி இப்படி ஒரு இயக்குனர் வந்து தமிழ் சினிமால இருந்து நம்ம வெளியேற்ற வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த மாதிரி பிலிம் மேக்கர்ஸ் போயிட்டாங்கன்னா இப்ப கமர்ஷியல் படம் எடுக்கிறேன்னு நம்மள கொலையா கொண்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவனுங்க எல்லாம் தள தூக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அதுக்கு பாலாவே பெட்டர் அஸ் எ பிலிம் மேக்கரான்னு நான் சொல்லுவேன். என்ன அவரோட ஆட்டிடியூட அவர் கொஞ்சம் மாத்திக்கிட்டாருன்னா அவரோட ஒரு பெஸ்ட் பிலிம் மேக்கர் தமிழ் சினிமால இப்போதைக்கு யாருமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அதனால பாலாவை ஆதரிப்போம், அவரோட சாடிஸ்ட்தனமான புத்தியை நம்ம ஆதரவே கூடாது, அதை தாராளமாக விமர்சிக்கலாம், அவரோட படைப்புகளை நம்ம விமர்சிக்க கூடாது. இதெல்லாம் பாலா வந்து எப்படியாவது பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் அவரோட ஆட்டிடியூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு பாலாவை கழுவி ஊத்தணும்னு நினைக்காதீங்க, நல்ல பிலிம் மேக்கருங்க, கழுவிலாம் ஊத்த வேணாம். ஆனா இந்த சாடிஸ்ட்தனமான விஷயத்த
கொஞ்சம் நம்ம அடக்கி வசிச்சு அந்த ஆளுக்கு கொஞ்சம் புரிய வச்சாலே போதும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.